ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரையும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, நானும் இவங்களும் மாலை போட்டிருந்தோம். மாலை போட்டு இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் நான் கோயிலுக்கு போனேன். போயிட்டு வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து தான் மாலை கழட்டினோம். மாமி தான் வீட்டில் சாமியெல்லாம் கூப்பிட்டு மாலை கட்டி விட்டாங்க. நீங்க அந்த வீடியோ தான் பார்க்க போறீங்க. பார்த்துட்டு எப்படி இருந்தது கமெண்ட்ஸ்ல? மாலை போடுறப்ப கோயிலில் போயிட்டு குருசாமிகிட்ட தான் மாலை போடணும். கழட்டுறப்ப வந்துட்டு நம்ம அம்மா கையாலே வந்து கழட்டிக்கலாம். அது மாதிரிதான் கழட்டி என்னோட மாலையை கழட்டி சாமி படத்துல போட்டாச்சு. அவங்க போட்டிருந்த மாலையை கழட்டி பால் பசும்பாலில் வந்து போட்டுதான் அதுக்கப்புறம் எடுத்து வைக்கணும். அதுதான் நாங்கள் வந்துட்டு ஓம் சக்தி கோயிலுக்கு வந்து மாலை போட்டு போயிருந்தேன். போயிட்டு நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு இப்போதான் வீட்டுக்கு வந்தோம். மணி 9:30 ஆகுது. என்னை வந்துட்டு கீழப்பாலத்தில் இறக்கி விட்டுட்டு மற்ற சாமியெல்லாம் ஊருக்கு போயிருக்காங்க. இப்போ வந்து நாளைக்கு வந்து நாள் நல்லா இல்லை, அதனால இன்னைக்கு வந்து நாங்கள் மாலை கழட்ட போகிறோம் நானும் அவங்களும் சேர்ந்து. அதுக்குதான் மாமியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நல்லபடியாக சாமி கும்பிட்டுட்டு வந்தாச்சு. அந்த வீடியோலாம் எடுத்து வரும். ஓம் சக்தி போட்டோ இதுதான். நான் கோயிலேருந்து ஓம் சக்தி சாமி போட்டோ வாங்கிட்டு வந்தேன். வந்து வந்துட்டு சாமிக்கு பூவெல்லாம் போட்டு எடுத்து வச்சாச்சு. என்னோட மாலையை கழட்டி வந்து சாமி போட்டோவில் போட்டுடணும். அவங்க ஐயப்பன் கோயிலுக்கு போட்ட மாலையை கழட்டி வந்து பாலில் வந்து வச்சிடணும். அதுக்காக தான் பால் எடுத்து வச்சுருக்கோம். மாமி வந்துட்டு பொங்கல் எல்லாம் பொங்கி எல்லாமே பழங்கள் எல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. சாமி 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 சா